I've fallen in love with I love. I love you. दिल बोले वाव। कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भो मा ते संगोऽस्तविकर्मणि। महाभारतम 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 கதை மகாபாரத கதை மகாபாரத கதை மகாபாரத கதை ஒரு கதைக்குள் பல கதை பல கதைகளின் ஒரு விதை கடவுளே ஒரு மனிதனாய் வந்தவரே திருக்கதை தர்மமெல்லும் வெல்லுமே என்றே உணர்த்தும் பெரும் கதை தர்மமெல்லும் வெல்லுமே யதா யதா ஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताः धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे கீதையின் பாதையை நோக்கி கதை நகர நகர எனது நாவில் சொற்கள் உதிக்க மாட்டேன் என்கின்றன. அவர் சொல்வதை விட அதிகமாக நான் என்ன சொல்லப் போகிறேன்? நான் மாத்திரமல்ல, அவரை விட அதிகமாக வேறு யாரால் சொல்ல முடியும்? நேரில் இந்த காட்சியை நான் காணப்போகிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம். இன்றிலிருந்து பல யுகங்களின் தொடுவானங்களுக்கு அப்பால் இருக்கும் நேரத்திலும் கூட இவர் காட்டிய வழியில் மக்கள் நடப்பார்களா மாட்டார்களா என்ற சந்தேகம் நிலவும். நடப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. விதி, கடமை போன்ற சொற்கள் வருங்காலத்தில் வெறும் சொற்களாகவே இருந்து அவற்றின் அர்த்தத்தை சுயநலத்தின் காரணமாக மனிதர்கள் மறந்துவிடப் போகிறார்களோ என்னவோ. இன்று போல் அன்றும் எல்லாவற்றையும் கண்டுகொண்டு செயலிழந்து நிற்கப் போகிறேனோ என்னவோ. நான் காலம்தானே, கையெழுத்திட முடியாது, ஆசி வழங்க முடியாது, சாபமிட முடியாது, நடப்பதை நடக்காமல் தடுக்கவும் முடியாது. அதற்கு மட்டும் என்னிடம் உரிமை இருந்திருந்தால் கங்கை மைந்தன் தேவபிரதனை நாவில் உட்கார்ந்து கொண்டு தந்தை மீதான பாசத்தில் அவனை சபதம் மேற்கொள்ளாமல் இருக்கச் செய்திருப்பேன். இன்று நடப்பதற்கெல்லாம் அந்த சபதம்தான் காரணம். எந்த தாத்தாவின் மடியில் குழந்தை பருவத்தில் அர்ஜுனன் விளையாடினாலோ, எந்த துரோணாச்சாரியாரின் காலில் விழுந்து ஆசி பெற்று வந்தானோ, இறுதியாக அதே பெரியவர்களை எதிர்த்து இறுதி போராட்டம் நிகழப்போகும் குருக்ஷேத்திரத்தின் பாதையில் இதோ அடியெடுத்து வைத்துவிட்டான். வருங்காலத்தில் அவர்கள் மீது செலுத்தப் போகும் அம்புகளுக்கான அச்சாரங்களை இன்று எய்யப் போகிறான். கரைபடியும் அந்த அத்தியாயங்களுக்கு இவையெல்லாம் ஒத்திகையோ? இளவரசர் துரியோதனர் எனக்கு தென்படவில்லையே. அநேகமாக அவர் நமது பசுக்களை தென் திசையில் ஓட்டிச் சென்றிருப்பார். அத்திசையில் செல், அவனை தொடர்வோம். உத்தரவு. கங்கை மைந்தரி, அர்ஜுனன் துரியோதனனை துரத்துகிறான் போல் இருக்கிறது. அவனை தடுத்து நிறுத்துங்கள். நம்மில் யாரும் அவனை தடுக்க இயலாது கங்கை மைந்தரே. சீடனை வழிமறித்துக் கொண்டிருப்பது எச்சரிக்கை. செல். உத்தரவு. எச்சரிக்கை. உன் எச்சரிக்கையா? உன்னிடம் போரிடுவது எனக்கு அவமானமாகும் சூதபுத்திரா. ஆனால் என்ன செய்ய, உனது நாக்கை அறுப்பதாக நான் தீர்மானித்து விட்டேன். நான் எனது தீர்மானத்தை நிறைவேற்றிய தீர்வேன். வார்த்தை வானங்களை விடாதே மதிகெட்டவனே. உனது காண்டிபத்தை எடு. நானும் பார்க்கிறேன் உனது துரோணாச்சாரியார் என்ன கற்றுத் தந்தார் என்று. எச்சரிக்கை. ஓடிப்பாகாதே. இது அர்ஜுனன் காண்டீபம். துச்சாதனனா, பஞ்சாலி, இது உன் கூந்தலுக்காக. இல்லை, இந்த துஷ்டனை நான் கொன்றுவிட்டால் என் சின்னண்ணாவின் சபதம் என்னாவது? உனது காயத்திலிருந்து ஒழுகும் ரத்தத்தை வணங்கிக் கொள் இளவரசே. இன்று நீ வீரனாகிவிட்டாய். इधर अस्थिरम इधर मोगन अस्थिरम इवर्गले मयंगच चेयदु एन्न पयन कोंडु विडुंगल इल्लै इवर्गले कोंड्राल वस्त्रंगल असुत्तमागि विडुम नी அரசகுமாரி உத்தரின் பொம்மைகளுக்கு இறந்தவர்களின் ஆடை எடுத்து செல்வாயா இளவரசே அது உனக்கு அழகு சேர்க்காது எனிசெல் கர்ணனின் ஆடைகள் அந்த துரியோதனன் மற்றும் அஸ்வத்தாமாவின் ஆடைகளை கொண்டு வா ஆனால் பிதாமகரின் வஸ்திரங்களை தீண்டாதே அவர் எனது மோகனாஸ்திரம் தாக்கி இருக்காது செல் இளவரசே உத்தரவு மயங்கிய வீரர்களை கொல்வது ஒரு சத்திரியனின் மரியாதை அல்ல இதோ இங்கே மயங்கி கிடக்கிறார்களே இவர்களை போன்ற வீரர்கள் எந்த போர்க்களத்தில் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள் நான் விரும்பாத ஒன்று நாளைய சரித்திரம் இந்த குந்தி புத்திரனை குறை கூறலாகாது தெய்வீக அஸ்திரங்களின் உதவியால் மயங்கி கிடக்கும் இவர்களை நான் கொல்ல மாட்டேன் எனக்கு உனது கவலை மட்டும் இல்லை என்றால் நான் இவர்களை மயங்க செய்திருக்க மாட்டேன் ஆகையால் இனி திரும்பி செல்வோம் அங்கு மாமன்னர் வந்திருந்தால் அவர் உன்னை பற்றி கவலைப்படுவார் இல்லை இளவரசே இந்த இடம் பிரகனலைக்கு சொந்தம் நீ உனது இடத்துக்கு செல் நீங்கள் யார் என்று தெரிந்த பிறகு நான் அப்படி செய்ய இயலாது துரோணசிடரே நான் தேரோட்டியாகவே இருக்கிறேன் இல்லை இளவரசே இது உசிதம் அல்ல நாங்கள் பாண்டவர்கள் என்று உன் தந்தை அறிந்து கொண்டு விட்டால் விளைவை அஞ்சி அவர் மரணமும் சம்பவிக்கலாம் இந்த யுத்தத்தை நீ வென்றிருக்கிறாய் இளவரசே நீ வென்றிருக்கிறாய் உன் தந்தையிடம் இதை கூறினால் நீ வென்றவர்களுள் கங்கை மைந்தரர் பீஷ்மர் குருதேவர் துரோணாச்சாரியர் குலகுரு கிருபாச்சாரியர் துரியோதனன் அஸ்வத்தாமன் கர்ணன் போன்ற வீரர்கள் என்று உனது தந்தையார் அறிந்து கொண்டால் உடனே மகிழ்ச்சியால் அவர் திக்கு முக்காடி விடுவார் அம்மகிழ்ச்சியில் உனது நாடே பொங்கி எழும் இந்த செய்தியை கேட்டு அவர் ஆயுள் இரட்டிப்பாகிவிடும் சொல்வது கேள் நீ உனது இடத்திற்கு சென்று விடு இளவரசே என்னை எனது இடத்தில் அமரவை செல் உத்தரவு செல்வோமா துரோணசிடர் அர்ஜுனரே நாம் நாடு திரும்ப போவது உனது ரதத்தில் இந்த அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் அந்த மரத்தில் வைக்க வேண்டும் உத்தரவு எனது தந்தையவர்கள் எனது வெற்றியை நம்புவார் என்கிறீர்களா பாசமுள்ள தந்தையார் எதையும் நம்புவார் இதுவரை ஒற்றர்கள் வரவில்லை உத்தரன் தனியாக சென்றிருக்க கூடாது நீ ஏன் அவனை அனுப்பினாய் நான் அனுப்பவில்லை நீ என்ன விவரம் இல்லாதவளா அந்த கௌரவர் படை எப்பேற்பட்டது தெரியுமா भीष्मर, द्रोणाचार्यर, कृपाचार्यर இவர்களுள் ஒருவரை கூட இந்திரனே போருக்கு அழைக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அப்படையில் இந்த மூவருமே வந்திருப்பார்களே. தாங்கள் இளவரசனை பற்றி கவலைப்படாதிருங்கள் மன்னரே. அவரது வெற்றி செய்தி வரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். பிரகன்னலை, அவள் கங்கை மைந்தர் பீஷ்மரை வெல்வாளா? துரோணாச்சாரியரை, கிருபாச்சாரியரை, துரியோதனனை இவளால் வெல்ல முடியும் என்கிறாயா நீ? பிரகன்னலை ஒரு சாதாரண நபரல்ல மன்னரே. அந்த அலி நவும் சகன், அவள் முழு மனிதனே அல்ல. அந்த அலி பிரகன்னலை என் மகனை காப்பாற்றுவாளா? அரச மாளிகையின் விளக்குகள் அணைக்கப்படட்டும். நான் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளேன். வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள். எனக்கு உயர்ந்த பரிசு வேண்டும். எதற்காக வாழ்த்து சொல்லுகிறாய்? என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? எனது மகன் வீரமரணம் அடைந்து விட்டான் என்ற செய்தியா? இல்லை, இளவரசர் வெற்றியுடன் வருகிறார். வெற்றியுடனா? என்ன சொல்கிறாய் நீ? அவள் சரியாகத்தான் சொல்கிறாள் மன்னரே. பிரகன்னலையுடன் சென்றிருந்தவள் தானே. மறுபடியும் அந்த பிரகன்னலையா? உனக்கு இந்த செய்தி எப்படி கிடைத்தது? தலைநகரமே இந்த நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது மகாராஜா. மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். கேட்டாயா நீ? உத்தரன் கௌரவர்களை அவர்கள் படைய வெற்றி கொண்டுள்ளான். பிரகன்னலை வெற்றி கொடி அல்லவா மன்னரே? அரச மாளிகையை ஒட்டிய பாதைகளில் கொடிகள் பறக்கட்டும். தேவி தேவதைகளின் சிலைகளுக்கு பூமாலைகள் உடனே சூடப்படட்டும். மத்திய நாட்டின் வீரர்கள், அரச குடும்பத்தின் அங்கத்தினர்கள், கலைஞர்கள் ஆகியோர் உத்தரனை வரவேற்க செல்லட்டும். அவனை நேராக என்னிடம் அழைத்து வரட்டும். நான் என் வீர மகனை உச்சி முகர விரும்புகிறேன். உத்தரையிடம் சொல், அவளது அருமை தம்பியின் வருகைக்காக அரச மாளிகை வாயிலில் காத்து நிற்க வேண்டும் என்று. சைரந்திரி, பகடையுடன் வா. உத்தரவு மகாராஜா. உத்தரன் வரும் வரை நான் கங்கனோடு சதுரங்கம் ஆடுவேன். வெற்றி மயக்கமும் சூதும் ஒன்றாகாது மன்னரே. மயக்கமா? மகிழ்ச்சி சில வேளைகளில் மயக்கமாவதும் உண்டு. இன்று என்னை வெல்வா என மனக்கோட்டை கட்டுகிறாயா? நான் இன்று உன்னிடம் தோற்றாலும் வருத்தப்பட போவதில்லை கங்கா. நீ போரில் எனக்காக நன்றாக உழைத்தாய். அதற்காக எந்த பரிசையும் நீ பெறவில்லை. இன்று சதுரங்கத்தில் எனது தோல்வியால் உன்னை நான் கௌரவிக்கிறேன். உத்தரவு மன்னரே. உட்கார் கங்கா. என்னால் இன்றைய செய்தியை நம்ப இயலவில்லை கங்கா. எனது புதல்வன் பீஷ்ம பிதாமகரின் படையை வென்றான் என்று. பிரகன்னலையை போன்ற தேரோட்டி இருக்க இளவரசரின் வெற்றியில் ஆச்சரியம் என்ன? அறிவு கெட்டவனே, அந்த நபும்சங்களுடன் என் மகனை ஒப்பிடுகிறாயா நீ? பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, கர்ணன் போன்ற வீரர்களை அந்த அலிப்பெண்ணா தோற்கடித்திருப்பாள். பிரகன்னலையும் அரசகுமாரனுக்கு குறைந்தவன் அல்ல. என்ன செய்கிறாய்? மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். இளவரசர் அரண்மனைக்குள் பிரவேசித்து விட்டார். இளவரசி அவருக்கு ஆரத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதோ பார், அரசகுமாரனுடன் அர்ஜுன் நீங்க வராமல் பார்த்துக்கொள். என் காயத்தை பார்த்தால் அவன் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டான். அரசரை கொன்றே விடுவான். போ, சீக்கிரம் போ. உத்தரையக்கா, நீ ஆரத்தியை இளவரசரின் வெற்றியின் பங்காக அரசகுமாரின் பொம்மைகளுக்காக கௌரவர்கள் வஸ்திரமும் உள்ளது. அப்படியா? பிரகன்னலை, இதை சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டீர்கள். मिक्का नंद्री। நலம்தானே நீ எப்படி இருக்கிறாய்? வா மகனே வா। ஆயுஷ்மான் பவ। தந்தையே இவருக்கு என்ன ஆயிற்று? இந்த துஷ்டனை அடித்து விட்டேன் மகனே। தாங்களா? நான் மன்னர் சார்பாக மன்னிப்பு கோருகிறேன்। எனக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பே உன் தந்தையை நான் மன்னித்து விட்டேன்। என்னுடைய துளிரத்தமேனும் இந்த மண்ணிலே விழுந்திருக்குமானால் இந்த நாடு பூண்டோடு அழிந்து போயிருக்கும்। நான் அதை விரும்பவில்லை। எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த நாடு அழிந்து போவதை நான் விரும்பவில்லை। தர்மம் கீழே விழும்போது உதவியை நாடினரே சைரந்தரியின் செய்கையினால் தர்மம் பிழைத்ததுவே தர்மம் பிழைத்ததுவே। வணக்கம் மகாராணி। வணக்கம் மகாராஜா। மகனே எனது அருகில் வந்து அமர்ந்து கொள்। உன் முகத்தில் உள்ள ஒளியை நான் காண வேண்டும்। அந்த பெரியவரான பீஷ்மர் பிதா துரோணர் கிருபர் போன்ற மா வீரர்களை உன் காலடியிலிருந்து கிளப்பிய தூசி எப்படி புயலாக மாறி விரட்டியது। தனது ஒரு பானத்திலிருந்து 1000 பானங்களை உருவாக்கும் கர்ணனுடன் நீ எப்படி போரிட்டாய்? யுத்தத்தில் நான் வெல்லவில்லை தந்தையே। நான் இலையுதிர் காலத்தில் விழுந்த ஒரு இலையைப் போல ரணகலத்திலிருந்து காற்றோடு காற்றாய் ஓடினேன்। பிறகு ஒரு தெய்வ மகன் என்னை ரதத்தில் ஏற்றினார்। என்னை தன் தேரோட்டி ஆக்கினார்। என்னிடத்தில் அமர்ந்து அவர் அப்படையோடு மோதினார்। தந்தையே அவரது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் அந்த பீஷ்மர் துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் அஸ்வத்தாமா மற்றும் கர்ணன் போன்ற வீரர்களை தாக்கின। இந்த வெற்றி அவருடையது தந்தையே, எனதல்ல। இதுதான் உண்மை, முழுமையான உண்மை। அந்த வீரன் எங்கே மகனே? உன்னையும் நாட்டையும் காத்தளித்த அந்த வீரன் எங்கே? அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்பது நமது கடமை அல்லவா? அவர் போர் முடிந்த உடனேயே மறைந்து விட்டார்। திருகண்ணலை உனது செயலால் நான் மகிழ்கிறேன்। ஆபத்து காலத்தில் என் மகனோடு இருந்தாய் அல்லவா, அதற்காக। அது என் கடமைதானே மகாராஜா। அரசகுமாரர் தன்னடக்கத்தால் தான் இவ்வாறு கூறுகிறார்। இவ்வெற்றியில் இவருக்கும் பங்குண்டு। அந்த வீரன் போர்க்கலையில் வேந்தனாக இருக்கலாம், ஆனால் தேரோட்டி இருக்காவிட்டால் எந்த மாவீரனாலும் வெற்றி பெற இயலாது। அந்த வீரன் போரிடுவதை நீ பார்த்திருப்பாயே, யார் அவன்? சொல் தந்தையே। தந்தையே இதோ பாருங்கள், கௌரவர்களின் வஸ்திரம்। இந்த சிகப்பாடை துரியோதனனுடையது, இந்த நீல வஸ்திரம் அஸ்வத்தாமனுடையது, இந்த ரோஜா நிராடை கர்ணனுடையது। தந்தையே உத்தரை, இனி இந்த விளையாட்டை நிறுத்து மகளே। பொம்மைகளோடு விளையாடுகிறாயே, உனது திருமணத்திற்கே நேரம் வந்துவிட்டதே। எனது மகள் எனக்கு ஒன்றும் பாரம் அல்ல, எதற்காக நீ அவளை வீணாக விரட்ட முயற்சி செய்கின்றாய்? என்ன, இவளுக்கு திருமணம் வேண்டாமா? மகள் என்றுமே அடுத்தவன் சொத்துதான், அவள் மீது இத்தனை செல்லம் கூடவே கூடாது। மகள் இன்னொருவரின் சொத்துதான். அதற்காக நாம் கண்ணில் கண்டவனுக்கு அவளை மடிப்பிச்சையாக அளித்துவிட முடியுமா என்ன? அதற்கு முன் அவளுக்கு ஒரு தகுந்த வரன் கிடைக்கட்டும். அப்படியானால் இன்று முதல் நீ புறப்படும் நாளை என்ன துவங்கிவிடு அக்கா. உட்கார் உத்தரை. நேற்று மகாராணி திருமணம் பற்றி பேசியது முதல் இந்த ராஜகுமாரியின் கண்ண சிவப்பு மறையவில்லையே. போங்கள், உங்களோடு பேச மாட்டேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் காண்டிபம் ஏந்திய அர்ஜுனனோடு இருந்தீர்கள் அல்லவா? பாரத நாட்டின் மாவீரர்களை எல்லாம் நன்றாக தெரியும் அல்லவா? அதனவோ உண்மை. இதை சொல்லுங்கள், எனக்கு சுயம்பரம் எனில் எனது வரமாலைக்கு உகந்தவர் யார்? பிடித்த ஒருவர். பாரத நாடு வீரர்கள் நிறைந்த நாடு ராஜகுமாரி. கேள்வியை இப்படி கேள், உனது வரமாலை ஏற்கும் தகுதி எந்த வீரனுக்கு உள்ளதென்று. அப்படி என்றால் உனது வரமாலைக்கு ஏற்றவர் வேறு எங்கோ இருக்கிறார். சரி, அது யார்? யாரெல்லாம் இளவரசரிடம் போர்க்களத்தில் தோற்றனரோ அவர்களில் யாருக்குமே எமது சிஷியான உனது மாலை ஏற்கும் தகுதி கண்டிப்பாக இல்லை. பின்பு யார்தான் உள்ளார்கள்? எனது கருத்துப்படி ஒரே ஒரு கழுத்து தான் உள்ளது, உனது வரமாலையை ஏற்கக்கூடிய கழுத்து. உனது வரமாலைக்கு உகந்ததும் கூட. அது யார் கழுத்து? மகாராஜா பாண்டுவின் பேரன், ஸ்ரீ கிருஷ்ணரின் மருமகன், சுபத்திரை புத்திரன் அபிமன்யு. சுபத்திரையின் புத்திரனை கண்டதுண்டா? அவனை பார்த்திருக்கிறேன் அரசகுமாரி. ஆனால் அன்று அவன் ஒரு பாலகன். 13 வருடங்கள் ஆயிற்று சுபத்திரையின் மகனை நான் பார்த்து. ஆம் இளவரசி. வணக்கம். வணக்கம் இளவரசே. இன்று எனது அக்கா மகிழ்ச்சியாக இருக்கிறாள் போல இருக்கிறது. தம்பி வா இளவரசே, உட்கார். இன்னமும் எதற்காக இந்த வேடம்? பெரியண்ணாவின் கட்டளைப்படி நாங்கள் நாளைதான் வேடத்தை கலைப்போம், தவிர மன்னரிடமும் விடை பெறுவோம். நாளையா? நாளையே? இன்று கூடாதா? பெரியண்ணாவை நாங்கள் கேள்வி கேட்பதில்லை உத்ரா, நாங்கள் அவரது கட்டளையை சிறமேற்கொள்வோம். அதற்காக தங்களுக்கு தண்டனையும் கிடைத்ததோ? நீ தண்டனை என்கிறாய் உத்ரா, அது பரிசாக கூட இருக்கலாமே. இனி சமுதாயத்திடம் முழு வேகத்தோடு கூறலாம், சூது மோசமானதென்று, சூது மரியாதைகளை தற்கொலையின் எல்லைக்கே கொண்டு செல்லும் என்று, சூது மணந்த பத்தினியை உயிரற்ற பொருளாக்கிவிடும் என்று எங்களது அனுபவத்தை உலகுக்கு அளித்து நாங்கள் அனைவரும் இந்திரபிரஸ்தம் செல்வோம். ஆகையால் கவனமாக கேளு, பெரியோரை விமர்சிக்காதே. எனதருமை மாவீரன் உத்ரா, அதை செய்தால் அது தவறு. விமர்சனம் என்று வந்தால் ரிஷிகள் மகரிஷிகள் பிரச்சனைக்குள்ளாவார்கள். சிறியவர்களாகிய நாம் அனைவரும் இதை பற்றி சிந்திக்கலாகாது. என்னை மன்னிக்க வேண்டும். சற்று யோசித்து பார் உத்ரா, நான் ஒருவனே தனியாக முழு குருசேனையும் வெல்ல முடிந்ததே. நாங்கள் ஐவரும் வில்லேந்திருந்தால் எந்த சேனை எங்களை எதிர்த்து நின்றிருக்க இயலும்? காந்தார அரசன் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் என்று அறிந்தும் நாங்கள் தோல்வியை சுவீகரித்தோம். ஏனெனில் நாராயணனை தவிர உலகில் எல்லோரும் என்றேனும் ஒரு நாள் தோல்வியின் ருசி கண்டவர்கள்தான். ஆக நாங்கள் தோல்வியின் ருசி கண்டோம். தோல்வி என்பது மிகவும் கசப்பானது இளவரசே, மிகவும் கசப்பானது. சுயமரியாதையின் நாவை தோல்வி என்பது வரலச் செய்துவிடும். அர்ஜுனனை பிரகனலை ஆக்கிவிடும், பீமரை சமயக்காரர் ஆக்கிவிடும், தர்மராஜரான மன்னர் யுதிஷ்டரை கங்கனாக்கிவிடும், திரௌபதியை இப்பணிப்பெண்ணாக்கிவிடும். தெரிந்து கொள். ஆகையால் உன்னிடம் போரில் தோற்றவர்களை என்றும் அவமதிக்காதே. ஏனெனில் போரில் தோற்பவர்கள் மரியாதைக்குரியவர்கள். ஆகையால் தான் கூறுகிறேன் துரோணசிடரே, உங்கள் எல்லோருக்கும் இந்நாட்டில் பெரும் அவமானம் நேர்ந்திருக்கிறது. யுதிஷ்டரை கங்கனாக எண்ணி அவரை எனது தந்தை அவர்கள் காயப்படுத்திவிட்டார். திரௌபதியை சைரந்திரியாக்கி பலமுறை எனது தாயார் அவமதித்திருக்கலாம். அவரை தாதி என எண்ணி எனது மாமா கீச்சகர் காம வெறியால் உந்தி தள்ளப்பட்டு நிறைந்த அவையில் அவமதித்து விட்டார். தாங்கள் இந்த அரச குடும்பத்தை எனக்காக மன்னித்து விடுங்கள். எந்த நாட்டில் நாங்கள் அடைக்கலம் புகுந்தோமோ அந்த நாட்டை நாங்கள் மதிக்க தவறவே மாட்டோம். இருந்தாலும் நீ நாளைய அரசன். ஆகையால் சொல்கிறேன், ஒரு தாதியும் பெண்தானே. ஒரு தாதிக்குள்ள சுயமரியாதை ஒரு அரசின் சுயமரியாதையை விட எந்த வகையிலும் குறைவானதல்ல. தாதியாக பணி செய்வது ஒரு பெண்ணின் துர்பாக்கியம். ஆகையால் ஒருவரை கேவலம் துர்பாக்கியத்திற்காக அவமதிப்பது அந்த கடவுளையே அவமதிப்பதாகும். ஆகவே உனது பணிப்பெண்கள் எல்லோரையும் நீ மதிக்க கற்றுக்கொள். உனக்கு தெரியாது, இன்றைய தாதியானவள் நேற்று வேறு நபர். கடவுள் அருளால் நீ அப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்க கூடாது, நிச்சயம் அனுபவிக்க கூடாது. புவியாளும் மன்னர் விராட நாட்டரசர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீயா? இந்த கங்கனுக்கு என்ன தைரியம்? வீர சத்திரியர்களின் ஆடைகளை அணிந்து விருந்தினராக வந்திருக்கும் மன்னர்களின் நடுவில் ஆசனத்தில் அமர எப்படி துணிவான்? தந்தையே, இவர்கள் இங்கு இருப்பதால் இந்த அரசவையின் மதிப்பு கூடிவிட்டது. இளவரசே! இளவரசர் சொல்வது சரிதான் மகாராஜா. நீங்கள் எந்த மனிதரை இருக்கையில் அமரக்கூடாது என்று சொன்னீர்களோ, இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் இந்திரனின் சிம்மாசனத்தில் கூட அமரலாம். அதற்கு அந்த இந்திரனே நன்றி சொல்வார். இவர் அந்த சிம்மாசனத்தின் மீது அமர்ந்தால் அதன் மதிப்பு கூடும் என்பார். இவர் இந்த அரசவைக்கு வந்தது இந்த அரசவைக்கு கௌரவமான விஷயம். ஏனெனில் இவர் மூத்த குந்தி புத்திரர் மாமன்னர் யுதிஷ்டர் மன்னரே. மாமன்னர் யுதிஷ்டர். மாமன்னர் யுதிஷ்டிரர். மாமன்னர் யுதிஷ்டிரரா? இவர் யுதிஷ்டிரர் என்றால் இங்கு சமயற்காரராக இதுவரையில் இருந்த வல்லவன் உம்முடைய அருமை அண்ணன் பீமன் என்றும், அத்தோடு தாமே துரோணரின் அருமை சீடர் அர்ஜுனன் என்கிறீரா? உண்மைதான் மன்னரே. இதோ என் தம்பிகள் நகுலன் சகாதேவன், தங்களிடம் எங்கள் நன்றியை தெரிவித்த பிறகுதான் இங்கிருந்து செல்வது உச்சிதம் என்று நினைத்தோம் மன்னவா. எங்கள் ஐவருக்கும் தாங்கள் செய்த உதவியை கொந்தியின் புதல்வரான நாங்கள் ஐவரும் நினைவில் வைத்திருப்போம். எங்கள் அஞ்ஞாதவாசம் முழுவதையும் உங்கள் குடையின் கீழ் மகிழ்ச்சியாக கழித்தோம். உங்கள் அரசவையில் இவர்களை கௌரவிக்க வேண்டும் தந்தையே. பாரத நாட்டின் சரித்திரம் உங்களை இடைவிடாது என்றென்றும் போற்றும். ஒரு வருடத்திற்கு இவர்களை அவமதித்ததற்காக இதுவே பிராயச்சித்தம். இவர்கள் பாண்டவர்கள் என்றால் மகாராணி திரௌபதி எங்கே? தாயாரின் பணிப்பெண்ணாக அவர்களை நீங்களே ஒரு வருடமாக கண்டிருக்கிறீர்கள். குந்தியின் மைந்தரே, தர்மத்தின் தலைவரே, மன்னர்களின் மன்னரே, மாமன்னர் யுதிஷ்டிரரே, தெரியாமல் அறியாமல் நான் ஆட்டத்தின் போது உங்களை நான் அவமதித்திருக்கிறேன். மகாராணி திரௌபதியை சாதாரண தாதியாக நினைத்தேன். உங்கள் தம்பிகளையும் அவமதித்திருக்கின்றேன். நீங்கள் கருணைக்கும் தர்மத்துக்கும் இலக்கணமானவர். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இங்கு அல்ல, அதோ அந்த ராஜ சிம்மாசனத்தில் அமர வேண்டும். தங்கள் மாண்புக்கு உரிய இடம் அந்த ஒன்றே ஒன்றுதான். அதுவே உங்களை அலங்கரிக்கும் இடம். என் பணிவான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தாங்கள் அங்கே அமருங்கள் அரசே. மன்னா, விருந்தொம்பல் நல்கும் மன்னரின் அரியணையில் அமருபவன் என்றுமே சத்திரியனாக இருக்க மாட்டான். இது தங்களின் அரியணை, தாங்கள்தான் அமர வேண்டும். தாங்கள் என்னிடமிருந்து ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாமன்னரே. நாங்கள் ஐவரும் ஏற்கனவே உங்கள் அன்பை ஏற்றுக்கொண்டு விட்டோம். துரோணரின் சீடரான அர்ஜுனர் என் மகனுக்கு உயிர் பிச்சை அளித்திருக்கிறார். அதற்கு பரிசாக என் நன்றியை தெரிவிக்கும் வகையில் எனது மகளை உங்களது மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் அரசே. உத்தரே, உத்தரே எனது சிஷ்யை மகாராஜா, எனது சிஷ்யை. அவளை நான் என்றுமே என் மகளாகத்தான் கண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களது பரிசை நிராகரிக்கவும் முடியாதே. அரசகுமாரி இதற்கு ஒத்துக்கொண்டால் நான் இவளை எனது மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது மகன் ஸ்ரீ கிருஷ்ணரின் மருமகன். அதுவும் தவிர உலகின் எல்லா மாவீரர்களும் ஒன்று சேர்ந்தாலும் எனது மகன் அபிமன்யு அம்மாவீரர்களை விட தன் ஒளியின் வாயிலாக தனித்தே இடம் பெறுவான். நிச்சயம். வணக்கம் சகோதரரே. சௌபாக்கியவதியாவாய். இந்த அறை முழுவதும் நகைகளை ஏன் பரப்பி வைத்திருக்கிறாய் சுபத்ரை? அண்ணா உங்களிடம் சொல்லவில்லையா? என்ன சொல்ல வேண்டும்? நேற்று மாலை வந்து என்னிடம் கேட்டார் அபிமன்யுவுக்கு திருமணம் வேண்டாமா என்று. அப்படியா? நான் சொன்னேன் தாராளமாய் செய்யலாம், ஆனால் அவனது தந்தை வரட்டும் என்றேன். அவர் நகைத்து இந்த வம்பில் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்றார். ஆனால் என்னை என் மருமகளுக்காக ஆபரணங்கள் தயாரிக்க சொன்னார். என்று வேண்டுமானாலும் அவர் கடிதம் வரும் என்றார். அதற்கு தயாராக இருக்க சொன்னார். நானும் அக்காரணத்தால் இந்த நகைகளை எல்லாம் என்னுடைய மருமகளுக்காக உடனடியாக பொற்கொள்ளரிடம் தயாரிக்க உத்தரவிட்டேன். அப்படியா? இதன் அர்த்தம் என்னவென்றால் அவனுக்கு முன்பே தெரிந்துவிட்டதா? என்ன தெரிந்துவிட்டது? இன்று விராட நாட்டிலிருந்து அர்ஜுனனின் கடிதம் வந்தது. மச்சைய அரசரின் மகள் சௌபாக்கியவதியான உத்தரையுடன் அபிமன்யுவின் விவாகம் நிச்சயிக்கப்பட்டதாம். தவிர மன்னன் யுதிஷ்டன் பாரத நாட்டின் எல்லா அரசர்களையும் அழைத்துள்ளானாம். என்ன, ஹஸ்தினாபுரத்தவர்களையுமா? நிச்சயம் அழைத்திருப்பான். அவர்கள் உறவினர்கள் தானே. அபிமன்யுவின் திருமணம் நிச்சயமானதுவே. உத்தரை மருமகளாகவே சுபத்ரை மகிழ்ந்தனளே. அமைதியை தேடிடும் நேரமே தர்மம் தான் உதவும். மனம் விரும்பியதெல்லாம் நடந்திடவே